हलो हाय गाइस वेलकम टू माय चैनल नम चल पी पापो पाती आईपीएल 2021 टीम्स प्लेयर वो सेलेक्ट पड़ी एड़ा ईपीएल आक्शन उन्होंने मुझे पाती रे टापिका प्रचार उन्हें रीटेनड उन्होंने रिलीस रीटेनडना पाती नम्बर टीम प्लेयर्स पाती यार वो मैं सीसन के आड़ तैयारा अबारे रेडवे पाती रिलीस ஏற்கனவே நம்ம டீம்ல இருந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் பேரை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அதாவது சொன்னா இந்த சீசனுக்கு வேணான்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க சில பேர் வந்து ரிட்டையர்டும் ஆயிருப்பாங்க அத பத்தின டீடைல் தான் ஃபுல்லா நம்ம சேனல்ல பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து பாத்தீனா சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஏத்திருங்க அப்பதான் நம்ம இது போன்ற வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மறக்காம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஐபிஎல் 2021 பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சவாலான விஷயமா துபாயில நடந்துருது இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாரும் பேக் டு நார்மல் வந்திருக்கு இந்த 2021 கான ஐபிஎல் சீசன் யார் யார் என்னென்ன டீம்ல இருக்க போறாங்க நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கான டீம்ஸ் எல்லாம் பிளேயர்ஸ் யார் யார் இப்போ முக்கியமா சொல்லத்தக்க போனா பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல மறுபடியும் ரைனா வந்திருக்காரு அதுக்கு அப்புறம் ஸ்மித் வந்து போயிருக்காரு நிறைய டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே ரீடைன்ட் ஆக அதாவது ரிலீஸ் ஆயிருக்காங்க இதுவே ரொம்பவே சில பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ரொம்ப அதிர்ச்சியாவே இருந்தது சில பேருக்கு வந்து ரொம்பவே இன்பமான விஷயமா ஒரு பிளேயர் உள்ள வந்தது இன்பமான விஷயமா இருந்தது வாங்க நாம எந்தெந்த டீம்ல எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கற மாதிரி டீடைலா பாப்போம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல மொத்தமா எத்தனை டீம்ஸ் இருக்குன்னா 8 டீம்ஸ் இருக்கு என்னென்ன டீம்ஸ்னு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல் ஆர்சிபி அதாவது ராயல் சேலஞ்ச் பெங்களூர் எஸ்ஆர்ஹெச் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 டீம் வந்திருக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா டீம்லேயும் மொத்தமாக 25 பிளேயர்ஸ் வந்து இருக்கணும் ஒவ்வொரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரிக்கெட் மேட்ச்சும் ஒரு மெயினாக வந்து இருக்கிறது பட் ஆனால் ஆட போகிறது யாரோ என்னமோ பார்த்தீங்கன்னா 11 பேர் தான் ஆட போகிறாங்க இப்போ நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கான இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ அதுக்கான கன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட் அதாவது பிளேயர்ஸ்லாம் யார் யார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு டீமாக எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 18 பிளேயர்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 6 பிளேயரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த 6 பிளேயர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெதர் ஜாதவ் ஷேன் வாட்சன் பியூஷ் சாவ்லா முரளி விஜய் ஹர்பஜன் சிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனு சிங் இவங்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது முக்கியமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்டு இவங்களோட பர்சனல் ரீசனாக தான் மெயினாக வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதையும் பார்த்துருவோம் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியா வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா அம்பத்தி ராயுடு கேஎம் ஆசிஃப் தீபக் சாஹர் டெய்ன் பிராவோ ஃபாஃப் டூப்ளசிஸ் இம்ரான் தாகிர் என் ஜெகதீஷன் கருண் சர்மா லுங்கி நிங்கிடி மிட்டில் ஷர்னர் ரவீந்திர ஜடேஜா ருத்ரஜ் காட்பட் ஷார்துல் தாக்கூர் ஷாம் கரன் ஜோஸ் ஹர்ஸ்புல் ஆர் சாய் கிஷோர் இவங்களை எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்களை எல்லாம் எடுக்கிறதுக்கு சிஎஸ்கே டீம் மொத்தமாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு தெரியுமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 62 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த 18 பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா 7 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர் இந்த ஃபாரின் பிளேயரை எல்லாம் நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா 7 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 பேரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அவைலபிள் ஸ்டாட்டில் 7 பேர் இருக்காங்க 7 பிளேயர்ஸை இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது இன்னும் அதில் 7 பேரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயராக எடுக்கிறதுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 25 பிளேயரில் மொத்தமாக 8 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர் இருப்பாங்க அது வந்து அவங்களோட கேப்டன் ஒரு சூஸ் பொறுத்து மாற்றுவாங்க யார் உள்ளே இருக்கணும் யார் வெளியே இருக்கணும்னு சொல்லிட்டு கேப்டன் கையில் தான் இருக்குது இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்து ஜாயின்ட் ஆகி ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸாக கொண்டு வந்திருக்காரு எல்லா சிஎஸ்கே டீமில் இருந்த எல்லா ஆடியன்ஸுமே எல்லா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் இருந்தது ஏன்னா ஹர்பஜன் சிங் தான் போயிட்டார் பட் ஆனால் அவருக்கு பதில் பார்த்தீங்கன்னா நம்ம இம்ரான் தாகிர் வந்து ஸ்பின்னர் இருக்கார் இன்னும் அதுக்கப்புறமா பியூஷ் சாவ்லாவும் ஸ்பின்னர் போயிட்டார் இன்னும் இது இருந்தும் கேப்டன் பார்த்தீங்கன்னா இன்னும் மகேந்திர சிங் வந்து சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார் இன்னும் பிளான் வச்சுருப்பாரு தான் எல்லோரும் நம்புகிறாங்க
அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது ஒரு எமோஷன் வந்து வரப்போகுது, கிட்டத்தட்ட 6 பிளேயர் கிட்ட வந்து நாம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து ட்விட் வந்து போட்டிருந்தாங்க. அடுத்ததாக எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்ச் பெங்களூர். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 12 பேரை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க, 10 பேரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம்லேயும் மொத்தமாக 25 பேர் எடுக்க வேண்டியது இருக்குது, இது வரைக்கும் 12 பேரை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா 13 பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 12 பேரை சூஸ் பண்ணல, மொத்தமாக 4 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியம்ஸும் ஒன் ஆஃப் தி ஃபாரின் பிளேயர். நிறைய பேரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபாரின் பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இதில் இந்த டீமை சூஸ் பண்ணுறதுக்கு 49 கோடி வரைக்கும் இது இவங்க வந்து ஆர்சிபி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இவங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா 35 கோடி வரைக்கும் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 13 பிளேயர்ஸ் எடுக்கணும், இன்னும் 4 பிளேயர்ஸ் அதில் ஃபாரின் பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் அந்த டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கிறிஸ் மோரிஷ், ஷூர் துபி, ஆரோன் ஃபின்ச், உமேஷ் யாதவ், டெல் ஸ்டெயின், மோஹின் அலி, பிரதீப் பட்டேல், பவன் நெகி, இஸ்ரோ உடனா, குர்கட் மான், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இது வரைக்கும் 10 பேரை வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின் அந்த 12 பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டனாக விராட் கோலி இருக்கார், ஏபி டிவிலியர்ஸ், தேவ்கட் படிக்கல், எம்டி சிராஜ், நவித் சைனி, வாஷிங்டன் சுந்தர், சார், ஜோசப் பிலி, பவன் தேஷ்பாண்டே, ஷாஷப் அகமத், ஆடம் ஜாம்பா, கென் ரிச்சர்ட்சன், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயர்ஸாக 12 பிளேயர் வந்து இருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு 13 பிளேயர்ஸ் வந்து தேவைப்படுது. இன்னும் அவங்களுக்கு பேலன்ஸாக வந்து எவ்வளோ கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35 கோடி வரைக்கும் இருக்குது, இன்னும் அவங்க 13 பிளேயர்ஸ் இருக்கணும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு சேடான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து இது வரைக்கும் கப் அடிக்கலை. பட் ஆனால் இது வரைக்கும் கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் 10 பிளேயரை வந்து இன்னமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கிறிஸ் மோரிஸ், ஸ்டெயின், உமேஷ் யாதவெல்லாம் போனதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் தான். பட் ஆனால் விராட் கோலி வேறு எதனா ஒரு ட்ரிக்ஸை வச்சுருக்கலாம். மூணாவது எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்க இது வரைக்கும் 19 பிளேயர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 19 பிளேயரில் மொத்தம் 6 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயராக இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 72 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி 12 கோடி வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னும் அவங்க டீமுக்கு இன்னும் 6 பேர் தான் தேவை. 25 பேரில் 19 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க இந்த சீசன்லேயே 2021 யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஸ்ரேயஸ்யர் கேப்டனாக இருக்கார், ரஹானே, அமித் மிஸ்ரா, அவின் கான், அக்சர் பட்டேல், ஹர்ஷல் பட்டேல், இஷாந்த் சர்மா, ககிசோ ரபாடா, பிரித்யூஷா, ரவிச்சந்திரா அஸ்வின், ரிஷப் பண்ட், ஷிகர் தவான், சிம்ரன் ஹெட்மயர், மார்க்கஸ் ஸ்டெயின், லலித் யாதவ், அன்ரிச் நாட், டேனியல் சாம்ஸ், பிரவீன் தூபே, கிறிஸ் ஹோக்ஸ், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே சீசனுக்கு ரீடைன்ட் ஆயிருக்காங்க. ரிலீஸ்டாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் காரே, ஹேமே பால், டூஷர் தேஷ்பாண்டே, சந்தீப், மோஹித் சர்மா, ஜார்சன் ராய், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரிலீஸ்ட் ஆயிருக்காங்க. மெயினாக இதில் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்து ரொம்பவே அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஷிகர் தவான் அவரோட மேக்ஸிமம் எல்லா மேட்ச்லையும் செஞ்சுரி போட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சீசனில் பார்த்தீங்கன்னா 2021 லாஸ்ட்டில் அவர் வந்து அவ்வளோ சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அடுத்த டீமாக எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப். இவங்க இது வரைக்கும் 31 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 16 பிளேயரை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 3 பிளேயரை வந்து ஃபாரின் பிளேயரை அதில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 16ல 3 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர். இன்னும் அவங்களுக்கு 9 பிளேயர்ஸ் தேவை. அவங்க கிட்ட மொத்தமாக இன்னும் 53 கோடி வரைக்கும் இருக்குது. அந்த 9 பிளேயரில் 5 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயராக சூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த இடத்துல கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயரை வந்து மறுபடியும் வந்து ரீடைன்ட் ஆயிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுல், அசோக் சிங், கிறிஸ் கெயில், தர்ஷன் நால்காண்டே, ஹர்பிரீத் பிரார், மன்தீப் சிங், மாயங்க் அகர்வால், ஷமி, அஸ்வின், நிக்கோலஸ் பூரன், சர்ஃபஸ் கான், தீபக் ஹுடா, இஷான் பூரல், ரவி குஷ்வனி, கிறிஸ் ஜார்டன், ரஷ்மிரான் சிங், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாபில் மறுபடியும் ரீடைன்ட் ஆயிருக்காங்க. யார் யாரெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சேடான விஷயமா கிளென் மேக்ஸ்வெல்லை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷெல்டன் கார்ட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பவுலர் கூட, முஜித் சத்ரான்,
ஹார்டஸ் வில்ஜு, ஜேம்ஸ் நிஷான், கிருஷப் கௌதம், கருண் நாயர், ஜெகதீஷ் சுசித் அண்ட் தேஜித் சிங் திட்டான், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மெயினாக வந்து நிறைய வந்து சூப்பரான ஒரு நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்பவும் ஏலத்தில் அதிகமாக எடுக்கக்கூடிய டீமும் இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ரொம்ப கேப்டனாக இருந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் ஆனால் கிளைன் மேக்ஸ்வெல், ஷெல்டன் கார்டல் வந்து போனது இவங்களுக்கு ரொம்பவே ஒரு சேடான விஷயம் தான். பட் ஆனால் பிளேயர்ஸை வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் கையில் தான் இருக்குது. அஞ்சாவது எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். இது வரைக்கும் இவங்க 17 பிளேயர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 6 பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர். மொத்தமாக 74 கோடி வரைக்கும் இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கையில் பேலன்ஸாக இன்னும் 10 கோடி வரைக்கும் இருக்குது. இவங்க இன்னும் 8 பிளேயரை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 8 பிளேயரில் 2 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டீமுக்கு மொத்தமாக 25 பிளேயர் வரைக்கும் சூஸ் பண்ணுவாங்க. அதில் 17 பிளேயரை சூஸ் பண்ணிவிட்டு இன்னும் 8 பிளேயர் வந்து கொல்கட்டா நைட்ரைடர்ஸில் சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 17 பிளேயரில் பார்த்தீங்கன்னா 74 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து யாரெல்லாம் ரீடைன்ட் ஆயிருக்காங்க, யாரெல்லாம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ரீடைன்டாக இருக்கிறது யாரான்னு பார்த்தீங்கன்னா ஏன் மோர்கன், ஆண்ட்ரூ ரசில், தினேஷ் கார்த்திக், கமலேஷ் நகர்கோட்டி, குல்தீப் யாதவ், லோக்கி ஃபார்கின், நிதிஷ் ராணா, பிரதீஷ் கிருஷ்ணா, ரின்குத் சிங், சந்தீப் வாரியர், சிவம் மஹி, ஷூப் கில், சுனில் நரேன், பான் குமிஸ் அண்ட் ராகுல் திரிபாதி, வருண் சக்கரவர்த்தி. டிம் ஷெஃபர்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 6 பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ் கிரீன், ஹாரிகன், சித்தார்த், நிக்கில் நாய்க், ஷுத்தாஸ் லட் அண்ட் டாம், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து மெயின் பிளேயர்ஸ் யாரையும் அவங்க கொல்கட்டா ரைடர்ஸ் ரிலீஸ் பண்ணலை. 6வது எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். இவங்க இது வரைக்குமா 18 பிளேயரை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ். இவங்க இது வரைக்குமா 69 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 18 பிளேயரை எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 7 பிளேயர் தேவைப்படுது. இவங்க கிட்ட மிச்சம் 15 கோடி வரைக்கும் இருக்குது. அந்த 7 பிளேயரில் 4 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பிரிச்சுருக்காங்க. இவங்க எடுக்கும் போதே 4 பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுல 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னும் எடுக்க வேண்டியதும் 4 ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்காங்க. இவங்க வந்து யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடைன்ட் ஆயிருக்காங்க அந்த மாதிரி நம்ம பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா இருக்குது, ஆதித்யா டேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமல்பிரீத் சிங், அன் ராகை, தவல் குல்கானி, ஹார்திக் பாண்டியா, இஷான் கிஷன், ஜசித் பும்ரா, ஜெயந்த் யாதவ், கெரண் பொல்லாட், க்ருணல் பாண்டியா, குவிண்டன் டிக்காக், ராகுல் சாகர், சூரியகுமார் யாதவ், ட்ரெண்ட் போல்ட், கிறிஸ் லீன், சௌரப் தியாரி அண்ட் மோயிஸ் கிஷான். இவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ரிட்டைன்டு பண்ணியிருக்காங்க. ரிலீஸ்டு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் பால் ராய், தி விஜய் தேஷ்முக், லசித் மல்லிங்கா, நதன் குட்ரலி, ஜமேஷ் பட்டிசன் அண்ட் ஸ்டீஃபன் ருதர்ஃபோர்ட் அண்ட் மிச்சல் மெக்லின்சன். இவங்களை எல்லோரும் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட பேரெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தப்பாக படிச்சிருந்தால் மன்னிச்சிருங்க. இப்போ வந்து இவங்களை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து லசித் மல்லிங்கா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம், மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே போன சீசனில் வந்து ரொம்பவே கோவிட் கொரோனா சுச்சுவேஷனும் ரொம்பவே ஒரு கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்தார். ஏன்னா இந்தமாரி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிக்கெட் வைக்கிறது ரொம்பவே கஷ்டம், அது பவுலருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வந்து பர்சனல் ரீசனாக வந்து வெளியேறிக்காரு. பட் ஆனால் இவங்க என்ன ஒரு கோரிக்கை மும்பை இந்தியன்ஸில் வச்சுருக்காங்கன்னா நீங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து அதையும் இன்னும் ஏற்கலை. இவர் அந்த மேட்ச்சில் மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்னும் நிறைய மேட்ச்சில் வந்து அவர் வந்து அப்கமிங்கில் வர ஒரு சில மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் கன்ஃபார்மாக இந்த ஐபிஎல்ல மட்டும் இல்லாமல் நிறைய மேட்ச்சில் வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. அதை எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 17 பிளேயர்ஸ் வந்து ரிட்டைன்டு பண்ணியிருக்காங்க. இவங்க இதில் வந்து 17 பேரில் ஃபாரின் பிளேயர்ஸ் மொத்தமாக 5 பேர் இருக்காங்க. இந்த 17 பேரை ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்க கிட்டத்தட்ட 50 கோடி வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 34 கோடி இருக்குது பேலன்ஸாக. இவங்ககிட்ட இன்னும் 8 பிளேயர்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. 8 பிளேயர்ஸ்னு முன்னே வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேயர்ஸ் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்.
இவங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரீடைன் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஃபஸ்ட்டு முத தடவை வந்து கேப்டனாக ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக் தான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலில் ரொம்பவே ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேனும் கூட. அப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மேட்சில் வந்து லாஸ்ட் சீசனில் வந்து சூப்பராக தொடர்ந்து 4 6 வரைக்கும் அடிச்சிருக்காரு. அதுக்கு கைமாராக பார்த்தீங்கன்னா தோனியும் சூப்பராக 4 அவர் போட்ட ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 4 6 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், மஹிபால் ராம்லான், மனன் போஹார், மயங்க் மார்க்கண்டே, ராகுல் திவாட்டி, ரியான் பராக், ஷேஷ் கோபால், ராபின் உத்தப்பா, ஜெய்தீப் உனக்கட், யாஷ்வாசி ஜெய்வால், அனுஜ் ராஜ்வட், கார்த்திக் ஜெயாஜி, டேவிட் மில்லர் அண்ட் ஆண்ட்ரியூ டி, இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபஸ்ட்டே சேடான விஷயமா ஸ்டீவ் ஸ்மித்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் சிங், அனிருதா ஜோஷி, அங்கித் ராஜ்புத், ஒஷன் தாமஸ், சாஸ்னின் அண்ட் டாம் கரன், வருண் ஆரன், இவங்களாம் டாம் கரன் வந்து சூப்பரான ஒரு பவுலரும் கூட, அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து மொத தடவை சஞ்சு சாம்சன் கேப்டன் ஆகி இவர் கீப்பராகவும் இருக்கிறாரு. எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல. இது அவருக்கான ஃபஸ்ட்டு கேப்டனும் கூட. 8வது டீமாக எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 22 பிளேயரை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதாவது ரீடைன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 22 பிளேயரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேர் வந்து ஃபாரின் பிளேயர். இது வரைக்கும் 74 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் பேலன்ஸாக 10 கோடி தான் கையில் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அந்த டீமுக்கு 3 பிளேயர்ஸ் தான் தேவை, அதில் ஒன்று வந்து ஃபாரின் பிளேயர்ஸ். இவங்க வந்து இது வரைக்கும் எந்தெந்த பிளேயர்லாம் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போனால் டேவிட் வார்னர், அம்சிக் சர்மா, பசில் தம்பி, புவனேஷ்குமார், ஜானி பிரைஸ்டோ, கேன் வில்லியம்ஸ், மணிஷ் பாண்டே, முகமது நபி, ரஷித் கான், சந்தீப் சர்மா, நிடம், ஸ்ரீவிஸ் கோஸ்மு, சித்தார்த் கவுல், காலில் அகமத், டி நடராஜன். நடராஜன் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்தில் மறுபடியும் இந்த சீசனில் தொடர்றாரு. விஜய்சங்கர், ரிதீஷ் ஷாஹா, விராட் சிங், பிரியம் கர்க், விட்டல் மார்ஷ், ஜாஸ் ஹோல்டர் அண்ட் அப்துல் சமத், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடைன்டு பிளேயராக சன்ரைஸ் ஹைதராபாத்தில் வந்திருக்காங்க. யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பில்லி ஸ்டாக்கல், சந்தீப் பவந்தா, பபின் ஹண்டின், சஞ்சய் யாதவ், பிருத்திவ்ராஜ் யாரா, இவங்களை எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 6 பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரொம்பவே ஒரு சூப்பரான டீம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வராமே முன்னாடியே இதுவாகிடுறாங்க, ஐபிஎல் உள்ள ஃபைனல்ஸ் வராமே இதுவாகிறாங்க. ஆனால் ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக செமிஃபைனலாச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இவங்க வந்து கப் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு சூப்பரான பிளேயர்ஸும் வந்து உள்ளே இருக்காங்க. கெயின் வில்லியம்சன், வார்னர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயர்ஸும் கூட. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா சொன்னணும் தோணுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் எல்லாரும் எடுத்த உடனே நான் உங்களுக்கு அந்த அப்டேட்டை நான் கொடுக்குறேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.